வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்மையில எனக்கு தெரிந்த ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். படித்த பட்டதாரி இளைஞர், ஆனா அவருக்கு ஏற்றபடி வேற எதுவும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு காரணம் மட்டும் சொன்னது, எனக்கு சில இன்டர்வியூஸ் வருது, ஆனா அந்த இன்டர்வியூஸை நான் வந்து போய் அட்டன் பண்ணத காரணம் என்கிட்ட வந்து பயம் இருக்கு. இன்டர்வியூ போய் எனக்கு கிடைக்கலன்னா என்ன செய்யறது, அந்த பயத்திலே நான் வந்து இன்டர்வியூ போகல அப்படின்னு சொன்னாரு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இந்த பயத்தை ஓவர் கம் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அதுக்கு நான் அவர்கிட்ட சொன்ன விஷயத்தை இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க், அது என்னன்னா, ஒரு பெரிய கல் இருக்கு, அதை வந்து ரெண்டு ஆட்டு உடைக்கணும். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நான் வந்து ஏதாவது சுத்தியல் ஏதாவது வச்சு அதை உடைக்க முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க முதல் முறை அடிக்கும் போது அது வந்து உடைப்படலைன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டு, ரெண்டாவது மூன்றாவது முறை ட்ரை பண்ணுவேன், எப்போ உடையுதோ அது வரைக்கும் அந்த முயற்சியை தொடருவேன் அப்படின்னு சொன்னாரு. எஸ் கரெக்ட், அதுதான் உங்க லைஃப்ல இப்போ நீங்க இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னேன். நீங்க முதல் முறை அடிக்கிறீங்க, அந்த முயற்சி வந்து பயன் அளிக்கவில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அடுத்தடுத்து தொடருது, ஒன்பதாவது பத்தாவது முறை அந்த முயற்சியில, பத்தாவது முறை அந்த கல் நீங்கள் நினைத்தபடி உடைபடுகிறது. அப்படின்னா முதல் ஒன்பது முறை அடித்தது வீண் அல்ல. அந்த ஒன்பது முறை அடிக்கும் போது உள்ளில் இருந்து ஏதோ ஒரு மாற்றம் வருது, ஆனால் அந்த மாற்றம் உங்களுக்கு சரிவர தெரிய பத்தாவது அடி வரை தேவைப்படுகின்றது. அது போல தான் இங்க டென்த்ல தான் முதல் முறையாட்டு பத்துக்கு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அப்படிதானே. அந்த எக்ஸாம் டைரக்டா நீங்க போய் டென்த் எக்ஸாம் எழுத வேண்டியதானே, எதுக்காக ஒன்பது வருடம் படித்து ஒன்பது வருடத்தை வீணடிக்கணும் அப்படின்னு கேட்டேன். இல்லை அது வீண் இல்லை, அது ஒன்பது வருடம் படிப்படியாக கற்றுக்கொண்டது பத்தாவது வருடத்துல உதவுச்சு அப்படின்னு சொன்னாரு. சேம் அதே தான் இப்போ, ஒன்பது வருடங்கள் படித்த அந்த பேஸ் நாலேஜ் பத்தாவது பொது தேர்வுக்கு ஏதோ ஒரு வகையில உதவுனது போல தான் உங்களோட இப்போ உள்ள ஸ்டேஜ். நீங்க வந்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, இந்த இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை உங்க கரியர்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா, முதல் முறை அது சரியாக அமையவில்லை அப்படின்னு தோணுனா அது வந்து தோல்வி என்கின்ற மனநிலையில அதை பார்க்க கூடாது. அதிலிருந்து ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த நிலையில முன்னேறணும். உங்கள் முயற்சி சரிவர சரியான திசையில தொடர்ந்தால் ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் அனுபவ பாடங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும், நீங்கள் நினைத்த வெற்றி உங்களை எளிதில் வந்தடையும் அப்படின்னு சொன்னேன். அவர் அதை வந்து ஏற்றுக்கொண்டாரு. எனிவே, நம்ம லைஃப்ல எதிலையுமே சரியான திசையில போகும்போது சில சர்க்கிள்கள் வரும், அது எப்போதுமே அனுபவ பாடங்கள் மட்டுமே தவிர அது தோல்விகள் அல்ல. அது அனுபவ பாடங்களே தவிர அது தோல்விகள் அல்ல. இந்த தகவல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஆன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பபாய்.